வணக்கம், நான் முத்துக்குமார். ரைட். ஆக்சுவலாக சின்ன குயில் சித்ரா நம்முடைய என்னுடைய இளமை பருவத்தில் சின்ன வயசில் பசங்க பொண்ணுங்க எல்லாம் பாடுறதுனா பாட்டுன்னா ஒன்று தான். அப்போ பாட்டுன்னா மல்ல 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 மருத மல்லே லக்ஸு பாப்பா லக்ஸு பாப்பா இந்த மாதிரி பாடல்கள். பட்டு ஏதோ ஒரு சேஞ்ச் ஏற்படும் இல்லைங்களா, ஒருத்தருடைய வாய்ஸுக்காக ஒரு பாடலை கேட்கணும். குறிப்பாக அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கழித்து தான் பெண்கள் பாடின அந்த அவங்களுடைய குரல் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அந்த முதல் ஈர்ப்பு ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு பாட்டு. ஒன்று, கருப்பு நிலா நீ தான் கலங்குவதேன்னு சொல்லி ஒரு பாட்டு, என் ஆசை மச்சான்னு நினைக்கிற அந்த படம் பேர். ஸோ அந்த ஒரு பாட்டு. அடுத்து பாம்பேயில் பார்த்தீங்கன்னா, கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த ரெண்டு பாட்டு இருவேறு காலகட்டங்களில் ஏதோ ஒரு சூழலில் கேட்டு வச்சும்போது தான் திருப்பி இந்த பாடலை கேட்கும்போது நம்மளை மெய் மறந்த மாதிரி ஒரு, அப்படி தான் அந்த மெய் மறக்கிறதுனா என்னன்னே எனக்கு புரிஞ்சுது ரொம்ப சின்ன வயசில். அப்போ அந்த டேர்ம்லாம் தெரியாது, பட் என்னமோ நம்ம மிஸ் பண்ணுறோம், நம்மளுடைய அந்த 5 மினிட்ஸை இந்த பாட்டில் தொலைச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் ஏற்பட்டது. அப்போ இந்த பாடல் பாடினது சித்ரான்னு தெரியாது, ரொம்ப ரீசன்ட். அந்த சித்ரா யாருங்கிறதே ரொம்ப ரீசண்டாக இங்கே படிக்க சென்னை வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு, ஓ சித்ரான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, சொர்ணலதான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, இந்த பாட்டெல்லாம் வேறு வேறு ஆள் பாடியிருக்காங்கங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. ரைட். ஸோ ஆனால் இந்த இரண்டு பாடல்கள் மேலே ஒரு அபரிவிதமான ஒரு ஈர்ப்பு. எங்கே கேட்டாலும் இந்த ரெண்டு பாட்டையும் பார்த்துருவேன். ஒன்று, இந்த கருப்பு நிலா நீ தான் கலங்குவேன். ரெண்டாவது, இந்த கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. அந்த பாடல்களுக்கு அப்புறம்தான் ஸ்வர்ணலதா பாடிய பாடல்கள், அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்கள், இப்போது நம்முடைய சின்மயி சைந்தவி நம்முடைய வைக்கம் விஜயலட்சுமி அவங்க பாடினது, அப்புறம் நம்ம ஸ்ரேயா கோஷல் பாடினது வரைக்கும், குறிப்பாக ஆண்ட்ரியா, இன்றைக்கி ஆண்ட்ரியாக்கெல்லாம் பெரிய பெரிய ஃபேன் நம். ஆனால் அந்த விதை வந்து என்னுடைய தனிப்பட்ட அந்த ஈர்ப்புக்கு வந்து அந்த விதையை போட்டது நம்முடைய சித்ரா அம்மாவை தான் நான் பார்க்குறேன். அவங்க சித்ரா சின்ன கோயில் சித்ரா அவங்கள தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக இந்த படத்தில், இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சோசியல் கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஜியாகிரஃபிக்கல் கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அதுவும் இந்த லைன், இந்த பாடல்கள் வரிகளாக இருக்கட்டும், குறிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு 4-5 பாட்டு இருக்குன்னா 4-5 பாட்டுமே ஹிட் ஆகக்கூடிய படங்கள் கூட நிறைய இருக்கும்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த 4-5 பாடல்களுடைய வரிகளுமே முழுசாக தெரிஞ்ச படங்கள் அப்படின்னா ரொம்ப கம்மியான படங்கள். உதாரணத்துக்கு 3 படத்தை சொல்லலாம். நான் வளர்ந்த காலகட்டத்தில் 3 படத்தை சொல்லலாம். ஒரு 5 பாட்டு இருக்குன்னா 5 பாட்டினுடைய லிரிக்ஸுமே இருக்கிற பசங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கேட்டால் இந்த பாட்டு தான் பாடிடுவாங்க, முழுசாக தெரியுதோ தெரியலையோ. அப்படி அந்த 90s டைம்ஸில் அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பாடல், ஒரு படத்தினுடைய 4-5 பாடலுமே அதனுடைய லிரிக்ஸ் எல்லாருக்குமே ஓரளவு தெரிய வரும் அப்படின்னா அதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த உதாரணம். இதில் இருக்கக்கூடிய 5 பாடல்களுமே, ஒன்று இந்த தென்கிழக்கு சீமையிலே இந்த பாட்டு, ரெண்டாவது மானூத்து மந்தையிலே மாங்குட்டி பெத்தமையிலே அதெல்லாம் ஒரு வைப் பண்ணுற மாதிரி சாங்காக இருக்கும், மூணாவது உலகத்தின் வைபுக்கெல்லாம் வைபு எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி வப்பாட்டின்னு ஒரு பாட்டு, ஏஆர் ரஹ்மானினுடைய ஆகச்சிறந்த படைப்பு அந்த பாடல். ஸோ அந்த பாட்டு, அப்புறம் ஆத்தங்கர மரமே அரச மர இலையே, இந்த எந்த பாட்டுக்குமே லிரிக்ஸ் மறக்காது. ஸோ அப்படி ஒரு வரிகளுக்கு வந்து உயிரூட்டியிருப்பார் நம்முடைய வைரமுத்து. எப்பயுமே இந்த பாடல்களினுடைய வரிகள் மறக்காத விதத்தில். அதில் குறிப்பாக இந்த பாடல் பற்றி சொல்லணும்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஜியாகிரஃபிக்கல் கனெக்ட் இதில் நிறையா இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இவங்க பொழப்புக்கு நீர்வாக்கத்தான் ஈசானி மூலையில் மேகம் இருக்குது, அதெல்லாம் வந்து லிட்ரலி ஒரு வெஜிடேஷன் சார்ந்த புகுத்தல் உள்ளே இருந்திருக்குது. ஸோ ஜியாகிரஃபிக்கல் கனெக்ட் நிறையா இருக்குது. இந்த சோசியல் கனெக்ட் இந்த பாடல்களில் அடிக்கடி இந்த சீர் கொண்டு வர, இந்த படத்திலேயே அந்த கான்செப்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சீர் கொண்டு வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம், பெரிய விஷயம். இதில் நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரைனராக இருக்கிறேன். ஒரு டைம் கரூரில் பிசி எக்ஸாம்க்கு கிளாஸ் எடுத்துகிட்ருந்தேன். இப்போ ஒரு பையன் ஆப்டிடியூட் எடுத்ததை பார்த்துட்டு அவன் நான் நல்லா எடுக்கலன்னு வந்து கேட்டானா, நல்லா எடுத்தேன்னு வந்து கேட்டானான்னு தெரில. அண்ணே நான் பிசி படிக்கலான்ட்டு தான் வந்தேன், ஆனால் இங்கே எஸ்ஐ படிக்கலான்னு தோணுதுண்ணே, எப்படியாச்சும் என்னை எஸ்ஐ ஆக்கிட்டீங்கன்னா
உனக்கு வந்து கோடி புண்ணியமாக போகும், என்ன வேணாலும் செய்கிறேனே உனக்கு அப்புடின்னா. ஏன்டா எஸ்ஐ, ஏன்டா பிசிஎஸ்ஐ, அவ்வளோ அந்த உயர் பதவி மேலே உனக்கு அவ்வளோ ஆசையாடா அப்படின்னா. ஒரு தெற்கு மாவட்டத்தை சார்ந்த ஒரு மாணவன், இல்லைண்ணே பிசினா 50-60 பவுன் தான் கிடைக்கும், எஸ்ஐனா 100 பவுன் சாலிடாக கிடச்சிரும்ண்ணே, உனக்கு என்ன வேணாலும் செய்யலாண்ணே அப்படின்னா. ஸோ அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பகுதின்னு இல்லை, எல்லா பகுதிகளிலும் இருக்குது. குறிப்பாக அந்த பகுதியில் இன்னும் கூட அந்த வரதட்சணை சார்ந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. அந்த சீர், அதாவது அவனுக்கு தனித்தனியாக ஒரு நேம் வச்சுக்க வேண்டியதானே, சீரை கொண்டு வா, வரதட்சணையை கொண்டு வா. அவன் ஊருக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை பஞ்சாயத்து பஞ்சாயத்து தான் அது. ஸோ அந்த விஷயத்தை ரொம்ப குளோரிஃபை பண்ண மாதிரியான கண்டென்ட்ஸ் இதில் இருக்கிற மாதிரி பார்க்குறேன் நான். அது இப்போ இந்த தாய் வீட்டு பேரும் தாய் மாம சீரும் தாய் வீட்டு பெண்ணுக்கு ஒரு சொத்து சுகமே அப்படிங்கிற ஒரு லைனாக இருக்கட்டும், கொண்டு வந்த சீரை வந்து வாங்காமல் போனால் அன்னை மனம் கண்ணீர் விடுமே அப்படி, மிச்சம்தான். பட் அந்த குளோரிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக, அந்த மானூத்து மந்தையிலே பாட்டு, அந்த பாட்டே வந்து அவன் என்னென்ன சீரை கொண்டு வராப்பில் அந்த தாய் மாமைங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டாக தான் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு இந்த லிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சோசியலாக அது ஒரு கரெக்டான பாத்தெல்லாம் லீட் பண்ணி கொண்டு போகலை, அது ஒரு நெகட்டிவ் ஒரு பேக் பின்னாடி தான் தள்ளி இழுத்துட்டு போகிற மாதிரி பார்க்குறேன். பட் இதில் இருக்க பாசிட்டிவ் அப்படின்னா, ஒன்று ஏஆர் ரஹ்மான், ரெண்டாவது சித்ரா அவர்களுடைய குரல், மூணாவது மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய இன்டர்வென்ஷன், அப்பப்போ குறுக்க வந்து அவருடைய வாய்ஸ், இந்த மூணு தான் இந்த இடத்துல பாசிட்டிவாக இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். லிரிக்ஸ்னால் அந்த வெஜிடேஷன் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா குறிப்பாக அந்த ஒரு லைன் தான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இவங்க பொழப்புக்கு நீர்வாக்கத்தான் ஈசானி மூலையில் மேகம் இருக்குது. ஜியாகிரபிக்கல் கண்டென்ட்டில் அங்கே பார்த்தோம்னா கரெக்டாக அவங்களுடைய லொக்கேஷன் படி அந்த ஈசானி மூலையில் அந்த மலை, அந்த நார்த் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு அது சரியாக தெரியல. ஸோ அந்த நார்த் வெஸ்ட் மான்சூனில் தெற்கு மாவட்டங்களில் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஸோ அதை குறிப்பிடுற மாதிரி ஈசானி மூலையில் மேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜியாகிரபிக்கல் கனெக்ட்லாம் இருந்தால் கூட இது ஒரு பிற்போக்குத்தனமான வரிகளை அதிகம் பொருந்திய ஒரு பாடல்கள். இந்த படமே வந்து பிற்போக்குத்தனமான வரிகளை அதிகமாக புகுத்தி புகுத்தி பாசம் இருக்கும், அந்த பாசம் அது நிறைய படங்களில் காட்டியிருந்தாலும் இதில் அந்த ராதிகாவினுடைய நடிப்பும் சரி, ராதாரவி விஜயகுமார் அவர்களினுடைய நடிப்பும் சரி, ஆன்டி அந்த என்ன சொல்ற அந்த ஒரு வில்லன் ரோல்னு சொல்ல முடியாததை ஒரு அப்பாவி வில்லன் ரோலில் நெப்போலியனினுடைய பாதிக்கப்பட்ட வில்லன், தமிழ் சினிமாவில் இருந்த பாதிக்கப்பட்ட வில்லன்களில் இந்த படத்தை நெப்போலியனையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய நடிப்புமே சரி அபரிவிதமாக இருக்கும். பட் இந்த படத்தில் நடிக்க தெரியாத ரெண்டு பேர்னா, ஐ மீன் நடிக்க பெருசாக அந்த அட்ராக்ஷன் இல்லாத ரெண்டு பேர்னா கடைசியாக வர ரெண்டு ஹீரோ ஹீரோயின் தான். அவங்க சுற்றி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவன் எங்கேயும் நடித்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச குறைவான அறிவுக்கு புலப்படலை. பட்டு அந்த நடிப்புங்கிற விஷயத்தில் அதுவும் அந்த வில்லன் ரோல் ஒருத்தர் பண்ணியிருப்பார், நெப்போலியனுடைய மச்சானா அவர் பேர் சரியாக தெரில, அவர் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். ஆனால் படத்தில் அந்த படத்து பேரை சொன்னோன்னே முதல்ல வந்து நிற்கிறது நம்ம எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி வப்பாட்டி பாடல்களில் அந்த அவர் பேர் என்ன சொல்லுவாங்க, பாண்டியனா, அவர் தான் வந்து முதல்ல ஒரு வைப். ஸோ அப்படி ஒரு நல்ல படம், நல்ல பாடல்கள், நல்ல வாய்ஸ், சித்ரா அம்மா அவங்களுடைய வாய்ஸ், இந்த ஒவ்வொரு லைனுக்குமே சூதனிங்காக தான் இருக்கும், ஒவ்வொரு லைனுமே மேட்ச் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதே போல் நம்ம மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய அந்த லைன்ஸுமே வந்து அவங்க பாடுறதுக்கும் அவருக்கும் எந்த விதமான கான்ட்ரடிக்ஷனுமே இருக்கிற மாதிரி தெரியாது, அவர் அந்த இடத்துல பாட முயற்சித்த மாதிரியே தெரில, அவங்க பாடுறதோட மேட்ச் பண்ணி அப்படியே அந்த லைன்ஸை கொண்டு போக முயற்சித்த மாதிரி தான் எனக்கு அந்த பாடல்களை கேட்கும்போது தெரிஞ்சுது. ஸோ இதுதான் இந்த பாடலை குறித்தும் படத்தில் உள்ள மீதி பாடல்களை குறித்தும் என்னுடைய புரிதல். அந்த படத்தில் லிரிக்ஸ் நல்லா இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி வப்பாட்டி பாட்டும் ஆத்தங்கிற மரமே அந்த ரெண்டு பாட்டும் தான் அந்த படத்தில் ஓரளவு லிரிக்ஸு எந்த குறையும் இல்லாமல் வைக்கப்பட்ட பாடல்களாக நான் பார்க்குறேன். ஸோ நன்றி, தேங்க்யூ.